ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் T20 மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணியை மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற சவுத் ஆஃப்ரிக்கா அணி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியுடைய பிளேயிங் லெவலில் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் 3 வருஷத்துக்கு அப்புறம் டிகேவும் அணியில் இணைஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ருத்ராஜ் கேட்வார், ஈசான் கிஷன் ஓப்பனிங் பேரா இறங்கினாங்க. ரெண்டு பேருமே தொடக்கம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே பவர் பிளேயில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்து பவர் பிளேயில் 50 ரன்களுக்கு மேலே அடித்தாலும் 6வது ஓவரில் 2வது பால் 57 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டார் ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாங்க. ருத்ராஜ் கேட்வார் 15 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது பிரினல் போட்ட பாலில் பௌமாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்த சையர் இசான் கூட பாட்டர்ஷிப் அமைச்சு மேட்சை அதிரடியாக கொண்டு போனார். இசான் கிஷன் தொடக்கம் ஸ்லோவாக தான் தொடங்கினார். சையர் தொடக்கத்திலிருந்தே ரொம்பவே அதிரடியாக மேட்சை கொண்டு போனார். அதுலேயும் ஸ்பின்னர்ஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 6 பவுண்டரி அடித்து பறக்க விட்டார் சையர். இருந்தாலும் இந்த மேட்சில் ஒரே ஓவரில் 24 ரன் அடித்த இசான் கிஷன் அதே ஓவரில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இசான் கிஷன் 12வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 137 ரன் அடிச்சிருக்கும் போது மகராஜ் ஓவரில் 25 ரன் அடித்தாலும் லாஸ்ட் பாலையும் நான் 6 அடிப்பேன்னு சொல்லி அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டார். இந்த மேட்சில் இசான் கிஷன் 48 பாலுக்கு 76 ரன் அடித்தார். இதில் 11 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள், 158 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. இருந்தாலும் மகராஜ் போட்ட பாலில் கேஷ் கொடுத்துட்டு வெளில போக அதற்கப்புறம் உள்ள வந்த ரிஷப் பந்த் சேயசையர் கூட பார்ட்டிசிப் அமைச்சு மேட்சை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க. அதற்கப்புறம் சேயசையர் 16வது ஓவரில் முதல் பாலில் 156 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. சேயசையர் 27 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்கும் போது பிரிட்டோரியஸ் போட்ட சூப்பரான யாக்கரில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக அதற்கப்புறம் உள்ள வந்த ஹர்திக் பாண்டே ரிஷப் பந்தோடைய பார்ட்டர்ஷிப் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் 19வது ஓவரில் முதல் பாலில் 202 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட்டை ரிஷப் பந்த் அவுட் ஆகிட்டாங்க. ரிஷப் பந்த் 16 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிச் நோக்கியா போட்ட பாலில் வாண்டர் டூசன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த டிகே ஹர்திக் பாண்டியா கூட பார்ட்டிசிப் அமைச்சு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா வெறும் 12 பாலுக்கு 31 ரன் அடித்தாங்க. இதில் 3 பவுண்டுகள், 2 சிக்ஸர்கள், 258 கிட்ட ஸ்ட்ரைக்கெட் இருந்துச்சு. நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இறுதி வரை இருந்தாங்க. இதனால் இந்திய அணி 20 ஓவர் முடியல 4 விக்கெட் இழப்பிற்கு 211 மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு வச்சாங்க. எதிரணி பந்து வச்சு தரப்பில் மகராஜ், ஆண்ட்ரிச் நோக்கியா, பிரினல் பிரிட்டோரியஸ் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கி சவுத் ஆப்பிரிக்காவுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த கேப்டன் பௌமா 2வது ஓவரில் 2வது பாலில் பௌமா 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது மோயிசஸ் குமார் போட்ட பாலில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதற்கப்புறம் உள்ளே வந்த பிரிட்டோரியஸ் ஹர்திக் பாண்டியா ஓவரை வெளிவெளின்னு எடுத்து வெளுத்தாரு. ஹர்திக் பாண்டியா ஓவரில் 3 சிக்ஸ் அடித்து பெரிய சம்பவம் பண்ணாலும் 5வது ஓவரில் 2வது பாலில் 61 ரன் சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்கும்போது 2வது விக்கெட்டை அவுட் ஆகிட்டாங்க. பிரிட்டோரியஸ் 13 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ஷத் பட்டேல் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக அதற்கப்புறம் சூப்பராக விளாண்ட குண்டன் டிகாக் 8வது ஓவரில் 4வது பாலில் 81 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டை அவுட் ஆகிட்டாங்க. குண்டன் டிகாக் 18 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்ஷத் பட்டேல் போட்ட பாலில் இசான் கிஷன் சூப்பராக கேட்ச் பிடிச்சி குண்டன் டிகாக்கை அவுட் எடுத்தாலும் அதற்கப்புறம் உள்ளே வந்த வாண்டர் டூசன் மில்லர் மேட்சை அதிரடியாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. வாண்டர் டூசன் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் வெறும் 11 ஓவருக்கு 130 ரன்களுக்கு மேலே பார்ட்டிசிப் அமைச்சு சவுத் ஆஃப்ரிக்கா அணியை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதில் வாண்டர் டூசன் வெறும் 25 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது ஆவேஸ் கான் போட்ட பாலில் சேயர்ஸ் ஐயர்கிட்ட கேட்ச் கொடுத்துருப்பாரு. அழகான கேட்ச், அதை பிடிச்சிருந்தா மேட்ச் அப்படியே இந்தியா பக்கம் வந்திருக்கும். அந்த ஒரு கேட்ச் விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் மில்லரை விட, மில்லர் தான் அதிரடியாக விளாண்டாரு, ஆனால் அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் வாண்டர் டூசன் மில்லரை விட ரொம்பவே அதிரடியாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. போகிற எல்லார் பாலுமே வந்து பவுண்ட்ரி சிக்ஸ்னு வந்து அசால்ட்டாக பறக்க விட்டு மில்லரை விட ஒரு மிகச்சிறந்த ஃபினிஷராக மாதிரி மேட்சை முடிச்சிட்டாரு வாண்டர் டூசன். இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வாண்டர் டூசன் 46 பாலுக்கு 75 ரன் அடித்தாங்க. இதில் 7 பவுண்டர்கள், 5 சிக்ஸர்கள், 163 கிட்ட ஸ்ட்ரைக்கெட் இருந்துச்சு. கில்லர் மில்லர் வெறும் 31 பாலுக்கு 64 ரன் அடித்தாங்க. இதில் 4 பவுண்டர்கள், 5 சிக்ஸர்கள், 206 கிட்ட ஸ்ட்ரைக்கெட் இருந்துச்சு. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 19.1 ஓவர் முடியல 3 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் அடிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா T20 கெரியர்லேயே அதிக ரன்னை சேஸ் பண்ணி ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டை இந்த மேட்சின் மூலம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி படிச்சிருக்காங்க. இந்திய அணி பந்து வச்சு தரப்புல போயிசஸ் குமார், ஹர்ஷத் பட்டேல், ஹர்ஷ்டர் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஹர்ஷ்டர் பட்டேல், மோயிசஸ் குமார் மற்றும் ஹர்திக் பாண்டியா சூப்பராக பந்து வச்சுருந்தா இந்திய அணி ஜெயிச்சிருக்கலாம். அதே போல் சேசியர் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா இந்திய அணி ஜெயிச்சிருக்கலாம். ஸோ முதல் மேட்ச்லேயே இந்திய அணி மோசமான முறையில் தோத்துட்டாங்க. ஸோ இதனால் இந்த சீரியஸை சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இந்த சீசனில் இந்திய அணி கம்பாக் ஆவாங்களா? அப்படி இருக்கிறத கமலை லீவ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.